ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் ஸ்கின் கேர் கம்பெனியோட ப்ராடக்ட் ஒன்றை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ ஒலிவா. ஸோ நான் ரிவ்யூ பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் யாராவது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. பெய்ட் ப்ரமோஷன் கொடுக்குற அளவுக்கு உங்கள் அடிமை பெண்ணும் இன்னும் வளரவில்லை. ஸோ இது வந்து நானே யூஸ் பண்ணி பார்த்து ரிவ்யூ கொடுக்குற ஒரு ரிவ்யூ, சரியா? ஸோ நான் நீங்கள் என்னோடய வீடியோஸை செக் பண்ணி பார்த்தா கூட தெரியும், நான் ஃபேஸ் வாஷ் வந்து பயோட்டிக் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, பிகாஸ் நான் இதை வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட பாட்டில் கண்டிஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் இதில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி பிகாஸ் ஒன் குட் ஃபேஸ் வாஷ் இஸ் ரியலி சூட் மை ஸ்கின். ஓகே, ஸோ என்னோடய ஸ்கின் வந்து ஆயிலி, ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆயிலி ஸ்கின்னுக்கான ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து என் ஸ்கின்னை வந்து டெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி, உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கான கிளென்சரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கிளென்சரை கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து இது பிடிக்கவே இல்லை, பிகாஸ் நான் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபோமிங் வரணும். ஸோ ஃபோமிங் வந்தால் தான் எனக்கு போட்ட மாதிரி ஒரு கம்ப்ளீட்டிங் ஃபீல் எனக்கு கிடைக்கும். பட் எனக்கு இதில் வந்து ஃபோமிங்கே வரல, எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸுமே இருக்காது. அது ஓகே தான், பர்ஃபெக்ட் குட். எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் இல்லைனா தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபோமிங் வரலங்கிறதுனால நான் வந்து நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன். ரெண்டு வாட்டி கிளென்சிங் பண்ணுவேன், டூ டைம்ஸ் அட் பர் டேவே ஃபோர் டைம்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நவ் இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல் ஃபார் மீ. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிருச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்னோடய ஆக்னே வெட்ரிகர் பண்ணல, என்னோடய எக்ஸஸ் ஆயிலை மட்டும்தான் எடுக்குது. ரொம்ப என்னோடய ஃபேஸை ட்ரை அவுட் பண்ணல, எந்த ஒரு பிம்பிள்ஸும் ட்ரிகர் ஆகலை. அண்ட் இட் டிட் நத்திங், ஓகேவா? ஸோ ஃபேஸ் வாஷுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளாக நான் உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்க்கு தேவைப்படுற ஆயிலை வைக்கணும். நீங்கள் வந்து ஃபேஸில் சோப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக எல்லா ஆயிலையுமே அது பிழிஞ்சு எடுத்துடும். ஸோ அதுக்காக தான் ஃபேஸ் சோப்பை விட ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ஓகேவான ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதே தான் நான் அகெயின் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு சோப் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ரிமூவ் இட் அண்ட் ப்ளீஸ் இக்னோர் தட், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் கோ வித் அ ஃபேஸ் வாஷ், ஒரு நல்ல ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒலிவா ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தோஸ் ஓவர் ஆல் சஃபரிங் ஃப்ரம் ஆக்னே அண்ட் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ்க்கு நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷில் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே அந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அந்த மேலே உள்ள அந்த கண்டெய்னரில். ஸோ இது வந்து 100 ml 465 rupees. ஸோ பிட் காஸ்ட்லி, ரைட்? பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் வந்து இதை நினச்சி கவலைப்பட மாட்டீங்க. ஸோ இதோட வந்து பிஹெச் லெவல் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இது சூட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு உங்களோட நெக் ஏரியாவில் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை உங்கள் ஃபுல் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணுங்கள். பட் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ப்ராடக்டோட ரிவ்யூ கொடுக்குறேன், ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்டோட ரிவ்யூ. ஸோ இதனோட ஃபுல் ஹார்ட்டோட நான் கொடுக்குறேன். தயவு செஞ்சு நீங்கள் இதை வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை ரிக்ரேட் பண்ண மாட்டீங்க. அகெயின் நான் சொல்கிறேன், ஃபோமிங் வராது. ஸோ ஃபோமிங் வரலன்னு சொல்லிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, லேதரிங்கும் வராது. ஜஸ்ட் லைக் அன் ஆயில், ஃபேஸ் ஆயில் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வாஷ் பண்ணும்போது அந்த ஆயிலி எசன்ஸோ ஆயிலி ஃபீலோ எதுவுமே உங்களுக்கு தென்படாது. ஜஸ்ட் லைக் அன் மேஜிக்கலி ரிமூவிங் மை எக்ஸஸ் ஆயில் ஒன்லி. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதோட ஒரு நல்ல ப்ராடக்டோட ரிவ்யூவோட உங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், டாடா, பை பை மை க்யூட்டி மக்களே. கீப் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. பை.